இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறது வந்துட்டு பேரிச்சம்பழம் மில்க் ஷேக். இந்த பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே வந்துட்டு உங்களுக்கே தெரியும், பேரிச்சம்பழம் வந்துட்டு உடம்புக்கு வந்துட்டு எந்த அளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்றது. இந்த பேரிச்சம்பழம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலைவன பிரதேசங்கள்ல தான் வந்துட்டு விளைச்சல் அதிகமாக உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்கா அராப் கண்ட்ரீஸில் தான் வந்துட்டு இந்த பேரிச்சம்பழம் வந்து விளைச்சல் வந்து உண்டு. நமக்கு அதுக்கு தகுந்த தட்பவெப்பநிலை இல்லாததுனால இங்கே அது விளைவதில்லை. நம்ம வந்து அங்கேருந்து வர வச்சு தான், நம்ம அங்கேருந்து அவங்க வந்துட்டு ஏற்றுமதி பண்ணி நம்ம கடைகளில் கொடுக்குறாங்க, அதை தான் நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம். இந்த பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஜென்ரலாக வந்துட்டு அனிமிக்காக இருக்கிறவங்களை வந்துட்டு கண்டிப்பாக பேரிச்சம்பழம் வந்து சாப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இயற்கையான முறையில் அவங்களுடைய ரத்தத்தை வந்து சுத்தகரிக்கிறதுக்கும் ரத்த அணுக்களை வந்துட்டு விருத்தி பண்ணுறதுக்கும் வந்து இந்த பேரிச்சம்பழம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பால், இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பாலில் வந்துட்டு கால்சியம் புரத சத்து அதிகம் உள்ளது, மினரல்ஸ் அதிகம் உடைய ஒரு உணவு தான் இந்த பால். இந்த பாலும் பேரிச்சம்பழமும் கலந்து காலையில் ஒரு மில்க் ஷேக் சாப்பிட்டா பிரேக்ஃபாஸ்ட்டை விட்டுட்டு இந்த மில்க் ஷேக் ஒரு ஃபுல் எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஒரு காஃபி டீ அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த அனிமிக்காக இருக்கிறவங்க இந்த மில்க் ஷேக் பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக அது அன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும். இந்த பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பால் 200 ml, விதை நீக்கிய பேரிச்சம்பழம் 75 g, சர்க்கரை 2 tablespoons, க்ரஷ்டு ஐஸ் சிறிதளவு. பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பாலை வந்துட்டு ஜென்ரலாக என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணும்போது கோல்டு மில்காக ரெடி பண்ணிக்கோங்க. பாலை காய்ச்சிட்டு முறையான விகிதத்தில் வந்துட்டு அந்த பாலை வந்து இயற்கையான முறைப்படி வந்து அதை ஆற விடணும். பாலை சடனாக சில்லாக ஆகுன்றதுக்காக சுடு பாலில் ஐஸ் கியூப் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இயற்கையான முறையில் இந்த பால் வந்துட்டு கோல்டு பண்ணி அதை வந்துட்டு கோல்டு டெம்பரேச்சரில் நீங்கள் வந்துட்டு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்போ தேவையோ அப்போ வந்து அதை எடுத்து பயன்படுத்தலாம். இந்த பாலில் இந்த பேரிச்சம்பழத்தை ஒரு 10 minutes, நீங்கள் எப்போ மில்க் ஷேக் சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி அந்த பேரிச்சம்பழத்துக்கு சீரை எடுத்துகிட்டு அந்த பாலில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை அடித்து நீங்கள் சாப்பிட்லாம். சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சுகருக்கு பதிலாக வெல்லம் சேர்க்கலாம், இல்லைனா ஹனி சேர்க்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு நம்ம மாற்றி இன்னும் கொஞ்சம் அயன் நல்லா வேணும் அப்படின்னா நம்ம ஜாகிரி சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸுக்காக. வெல்லம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் வந்துட்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு, அது கூட கொஞ்சம் ஹனியோ ஜாகிரியோ சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். சுகர் இருக்கிறவங்க வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சுகரை யூஸ் பண்ணாமல் டேட்ஸும் ஹனியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை டேட்ஸும் ஜாகரியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அந்த மாதிரி இந்த கோல்டு மில்கில் ஊறின அந்த இதை பார்த்தீங்கன்னா நம்ம டேமரண்டு ஊற வைக்கிற மாதிரி அது ஊறி நல்லா உங்களுக்கு சோக்காக இருக்கும். அதில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு அது சிதைஞ்சு போகாமல் குக் பண்ணும்போது சிலது குறைகிறதுக்கு வாய்ப்பு. இந்த மாதிரி பழங்கள் இதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் டைரெக்டாக நம்ம ஒரு மிக்ஸி பிளெண்டரில் அந்த ஊறின பாலில் ஊறின பேரிச்சம்பழமும் கொஞ்சம் சுகர் தேவையான அளவு ஐஸ் கியூப்ஸ் போட்டு அடித்து அதை அப்படியே வந்துட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி நம்ம பரிமாற வேண்டியது தான். இந்த பேரிச்சம்பழத்தை நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுறீங்க, மிக்ஸி பிளெண்டர் இந்த மாதிரி ஜார் இந்த மாதிரி ஏதாவது எடுங்க. இப்போ நம்ம ஊற வைக்கணுன்றதுக்காக வேண்டி நான் வந்துட்டு இந்த பவுல் எடுத்துருக்கேன். இந்த பவுலில் வந்துட்டு கோல்டு மில்க் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து போட்டுட்டு இந்த பேரிச்சம்பழத்தை விதை நீக்கி எடுத்து வச்சுருங்க. விதை நீக்கின பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் நேரம் போட்டிங்கன்னா அது வந்துட்டு புளி ஊற வைக்கிறோம் இல்லைங்களா கரைசலுக்கு, இதே மாதிரி ஊறி உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஊறிடும். பால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரம் வேணும்னா பாலை நீங்கள் காய்ச்சி கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது அதில் போட்டே ஊற வச்சு வச்சிங்கன்னா இந்த சூட்டில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தது ஊறிடும். ஒரு 2 ice cubes, அதிகமாக சில்னஸ் இல்லாமல் கொஞ்சம் சில்னஸ் வேணுன்றவங்களுக்காக ஒரு ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு சுகர் போட்டுக்கிறோம். இதை வந்து என்ன பண்ணுறீங்க, நம்ம பிளெண்டரில் வந்துட்டு ஒரு 10 minutes அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் எப்போ சாப்பிட்றீங்களோ சாப்பிட்றதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி ஊற வச்சா போதும். அதை வந்து பிளெண்டரில் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி அப்படியே வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். இதை முதல்ல பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் நான். இப்போ நாம் வந்துட்டு அந்த ஊற வச்சு வச்ச அந்த பவுலில் இருந்த மில்க் ஷேக்கை வந்துட்டு மிக்ஸி பிளெண்டரில் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் வந்துட்டு மில்க் ஷேக். இதை வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிளாஸ்லேயோ இதுலேயோ பண்ணல. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சாக்லேட் ஜென்ரலாக கடைகளில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் உங்களுக்கு. அந்த சாக்லேட் என்ன பண்ணுறீங்க, லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா அந்த சாக்லேட் மெல்ட் ஆகும். அதை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸில் போட்டு
ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஏதாவது ஒரு அந்த கெனப்பி ஸ்டிக்கோ அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அந்த இதை கொஞ்சம் அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அப்படியே செட் ஆகிடும் அந்த சாக்லேட். அதில் வந்துட்டு நீங்கள் இந்த மில்க் ஷேக் வந்துட்டு ஊற்றி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கும். இந்த சாக்லேட்டோட இந்த மில்க் ஷேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மில்க் ஷேக் வந்துட்டு இந்த சாக்லேட்டில் போடும்போது பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த சாக்லேட்டும் அந்த டேட்ஸு மில்க் எல்லாம் சேர்ந்துட்டு அழகாக ஒரு சுவையான சூப்பரான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கடைகளில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அவங்களுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாக்லேட்டோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான டைமு நீங்கள் வந்துட்டு இதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு காலையிலே உங்களுக்கு வேலையும் மிச்சம், அடுப்பு எரிக்கணும், அதை காய் கட் பண்ணணும், இதை காய் கட் பண்ணணும், இது பிளான் பண்ணணும், இட்லி ஸ்டீம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இல்லாமல் டைம் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு இதை வந்துட்டு இது ஸ்டாண்ட் பை எல்லா இடத்துலையுமே இருக்கும். பால் உங்கள் வீட்டில் இருக்கும், பேரிச்சம்பழம் எல்லோரும் வீட்லேயுமே ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, வெள்ளம் இருக்கும், இதெல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு சடனாக ஒரு இது பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அர்ஜென்ட்டுக்கு போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் கூட வேண்டாம், எனக்கு ஒரு டேட்ஸ் மில்க் ஷேக்ஸ் கொடுங்க நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு வேலையும் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இதுதான் வந்துட்டு பேரிச்சம்பழம் மில்க் ஷேக்.